ஆப்பிரிக்கா, ஆசியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இங்கிலாந்திற்குள் சட்டவிரோதமாக நுழைந்து வருகின்றனர். இவர்களை தடுக்க இங்கிலாந்து அரசு முயற்சித்து வருகின்றது. சட்டவிரோதமாக நுழைபவர்களை ட்ருவாண்டா நாட்டுக்கு அனுப்பும் நடவடிக்கையிலும் இங்கிலாந்து அரசு ஈடுபட்டு வருகின்றது. இந்நிலையில் பிரான்சில் இருந்து கடல் வழியாக சட்டவிரோதமாக இங்கிலாந்திற்குள் நுழைய முயன்று 5 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். பிரான்ஸ் இங்கிலாந்து இடையேயான கடல் பகுதியில் ஆங்கில சேனல் வழியாக இங்கிலாந்திற்குள் நுழைய அகதிகள் முயற்சித்துள்ளனர். அப்போது அவர்கள் பயணித்த படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஒரு குழந்தை உட்பட 5 அகதிகளும் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் உடல்கள் வடக்கு பிரான்சின் விம்மரேக் கடற்கரையில் கரையொதுங்கின. இதனை அடுத்து உடல்களை கைப்பற்றிய பிரான்ஸ் போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.